ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுடிதார் கட்டிங் ஒன்று போட போகிறேன். கட்டிங் மட்டும் கிடையாது, ஸ்டிச்சிங்கும் சேர்த்து. ஏன்னா நிறைய பேர் வந்து சுடிதார் கட்டிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அதனாலே இப்போ இதில் சுடிதாரில் வந்து மாடல் எதுவும் கிடையாது, ஏன்னா ஃப்ரெண்டில் அதிலே டிசைன் இருக்குது. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியல, அதனால் டிசைன் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். பேக்கில் வந்து ஒரு பாட் நெக் வச்சு, அதாவது 35 பாடி சுற்றளவு வந்து 35, அந்த மெஷர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு தைச்சா அது ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து நான் இதில் 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த 2 மீட்டர் லைனிங் தாராளமாக போதுமானது. இப்போ இவங்களுக்கு வந்து சுடிதாரோட ஹைட் வந்து 37 இன்ச்சு. அப்போ 37னா ஒரு 2 இன்ச்சு கணக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க லைனிங்கை. ஏன்னா அதே 37 இன்ச்சு வைக்க வேண்டாம். 37னா ஒரு 2 இன்ச்சு குறைய வச்சுக்கோங்க, இல்லை 1 இன்ச்சு குறைய வச்சா கூட பரவாயில்ல. நான் எப்பயும் 2 இன்ச்சு தான் குறைய வைப்பேன். அது மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. மெட்டீரியலோட லைனிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து மொத்த உயரம். இது வந்து ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1 1/2 இன்ச், அதாவது நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 3னா 6 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். சரியா, அந்த 3 இன்ச்சு. அது போக பிடிச்சு தைக்கிறதுக்கு 1 1/2 இன்ச்சு, நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக 1 1/2 இன்ச்சு. இப்போ இந்த நெக்கு வந்து கரெக்டாக 6 இன்ச்சு சொல்லும் போது அகலமாக இருக்குமே நினைக்காதீங்க. நான் அதை வந்து அடித்து திருப்புறதுனால அந்த 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதில் வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உள்ளடக்கி வெட்டிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த 6 இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டிட்டிங்கன்னா அதுக்கங்கிட்டு தள்ளி போகும்போது 6.5 இன்ச்சு கணக்கு வந்துடும். அப்போ கழுத்து இன்னும் அகலமாயிரும். ரெடி அளவு தான் நான் சொல்கிறேன், அந்த 3 இன்ச்சுங்கிறது 3 3 6 இன்ச்சு. இப்போ இதில் வந்து நான் பாட் நெக்கு தான் வைக்கிறேன். இந்த பாட் நெக்கு சொல்லும்போது நம்ம எவ்வளோ இறக்க வேணுமோ அந்தளவுக்கு இறக்கிக்கலாம். சாதாரணமாக 8-10 இன்ச்சு வரைக்கும் இறக்கிக்கலாம். அந்த பாட் நெக் வந்து ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் இல்லையா. அதனால் இது பார்த்தீங்களா, இதுலேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும், 2-3 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி மொத்த டோட்டல் வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நான் இறக்கியிருக்கேன் கழுத்து. 8 வரைக்கும் தாராளமாக இறக்கிக்கலாம். இதை நீங்கள் வந்து பாட்னுக்கு மேலே ஏற்றி இருந்து மேலே கொண்டு போனாலும் போய்க்கலாம், இல்லை இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு இன்னும் அகலப்படுத்தினாலும் படுத்திக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அது நீங்கள் எவ்வளோ உடம்புக்கு தகுந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. இவங்களுக்கு வந்து 35 பாடி சுற்றல் வந்து 35 தான் அப்படிங்கும்போது இது போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சிருக்க நெக்கு வந்து பேக் நெக்கு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் அதிலே இருக்குது, ஆனால் நமக்கு அதில் வேலை கிடையாது. இப்போ வந்து பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 35, அதாவது ரெடி அளவு 35. 35ல் பாதி 17.5 பாதி 8.25 இருக்குது. 8.25 மார்க் பண்ணியிருக்கேன், அதாவது 4 பீஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து 35 இன்ச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை 4 அந்த 35 இருந்து 4 பிரித்து அதில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் 2 இன்ச்சு வேணாலும் விட்டுக்கோங்க. 2 இன்ச்சுலாம் தேவையில்லை, அதிகமாக துணி விட விட நமக்கு அந்த ஸ்டிச்சர் வந்து கரெக்டாக கிடைக்காது, அப்படியே சுருக்கு சுருக்காக தெரியும். இப்போ ரெடிமேட்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓவர்லாக் போடுற அளவுக்கு தான் உள்ள கிளாத்தே விட்டுருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்டிச்சர் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அந்த இடுப்பில் ஷேப்லாம் நல்லா உட்கார்றது காரணம். நம்ம நல்லா பிரித்து விட்டால் வெயிட் போட்டால் பிரிச்சுக்கிறோங்கிறதுக்காண்டி 2 இன்ச்சு வரைக்கும் உள்ளே கிளாத் விட்டுக்கிறோம். அப்படி போது அந்த சுருக்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன்னா உள்ளே நம்ம எவ்வளோ தான் வெட்டி விட்டாலும் அந்த பெண்டு வந்து ஓரளவுக்கு தான் எதிர்பார்க்க முடியும். 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் எடுக்கணும் இல்லையா. நம்ம ஏற்கனவே நான் ப்ளவுஸில் சொல்லியிருக்கேன், அந்த ப்ளவுஸில் எடுத்த அதே மாதிரி தான். இந்த 13 வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 13லேருந்து நம்ம 8 இன்ச்சு வைப்போம் இல்லையா, 8 இன்ச்சு வைப்போம். 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. அதாவது ப்ளவுஸை விட ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தான், அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஆள் வெயிட்டை பொறுத்து 1 இன்ச்சு அப்படி மாதிரி அகலை கூட்டிக்கலாம். இப்போ இது வந்து 35 இன்ச்சுன்னு சொல்லும்போது 7.5 இன்ச்சு உயரம் இருந்தால் போதுமானதுதான்.
இது நீங்கள் லைன் போட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இடுப்பு அளவு இருக்கு இல்லையா, இடுப்பு அளவு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல்ல இருந்து 15, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி 15 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 15 வந்து அந்த ஓப்பன் விட்டுற இடம். நார்மலாக எல்லாருக்கும் அந்த 15 ஓப்பன் விட்டோம்னா தான் அவங்களுக்கு அந்த பேண்ட்டோட இடுப்பெல்லாம் கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகி வரும். சப்போஸ் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் 1 குறைச்சி 14 வச்சுக்கோங்க. 14 வச்சுட்டு இந்த செஸ்ட்டில் என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து 1.5 கூட வச்சுக்கோங்க. ஆனால் 1 தாராளமாக போதும். அதாவது சீட்டோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா மட்டும் நம்மளோட இந்த சீட்டோட அளவு வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம். மற்றபடி 1 கூட்டினா போதும். இந்த செஸ்ட்டில் இருந்து 1 அப்படின்னா 4 கூடிடும். அதே 4 கிளாத் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 4 கூடும். அப்போ வந்து அந்த செஸ்ட்டோட அளவுக்கும் அந்த சீட்டோட அளவுக்கும் கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். அதுதான் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் அதான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அதை விட இங்கே சீட்டில் கூட வருதுன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வித்தியாசப்படுதுன்னு அர்த்தம். இதை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ சென்டரில் வந்து இடுப்பு, இடுப்பு அளவு பார்க்கும்போது வந்து நீங்கள் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 15 வச்சுக்கோங்க. அந்த 15 மார்க் பண்ணி அங்கேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். இதாக இருக்கு இல்லையா, இதுதான் ஷேப் கரெக்டாக வரும். இதுலேருந்து நீங்கள் 1.5 சொன்னாலே அந்த 1.5 நீங்கள் அப்படியே கொண்டு போய்க்கோங்க. அந்த 1.5 அப்படியே பெண்டாக கொண்டு போயிருங்க. போயிட்டு இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் தான். இதுலேருந்து நீங்கள் கிராஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் கிராஸ் வேண்டியதில்லை, தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. அது நல்லா கிராஸை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் 1.5 எடுத்துட்டு இதிலிருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 இருந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அவ்வளோ இருந்தால் போதுமானதான். இந்த பிரித்து விடுற துணியை மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உள்ளே விட்டுக்கோங்க. 1.5 போதுமான அளவு தான் என்ன கேட்டால். இப்போ நான் மார்க் கிராஸ போட்டிருக்கேன், ஆனால் ஸ்ட்ரெயிட்டா வெட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் சுடிதாருக்கு வந்து இவ்வளவுதான். இந்த பாடி ஷேப்போட 1 கூட்டிக்கோங்க. அதாவது நார்மலா உள்ளவங்களுக்கு சப்போஸ் சீட்டோட அளவு அதிகமா இருக்கும்போது இந்த சீட்டோட அளவு நீங்க சீட்டை அளந்துக்கோங்க. அவங்களுக்கு அளவு சுடிதார் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அளவு எடுத்தீங்கன்னா அந்த சீட்டோட அளவு வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நான் எடுத்துட்டேன், ஆனால் ஃப்ரண்ட்டு நெக்கு நான் வரையலை. ஃப்ரண்ட்டு நெக்கு நான் வரையலை, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதிலே டிசைன் இருக்கிறதுனால அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து உள்ளே நம்ம கிளாத் வைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி இந்த கிளாத் நான் எடுத்துடுறேன். ஏன்னா அந்த நெக்கு தைக்கிறோம் இல்லையா, கழுத்து பீஸுக்கு உள்ள 2 நம்ம கொடுக்குறதுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தேவைப்படுது, அதனால் இதை வச்சுக்கலாம். ஷார்ட்டான ஸ்லீவ்னா இதுவே போதும், இதில் நீங்கள் சின்ன ஸ்லீவ் வைக்கணும் இதிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க லென்த்தான ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அந்த கிளாத்தில் 10 தான் பார்க்கலாம், 10 அதில் வைப்போம், அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இதுதான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதிலே ஃபுல்லாக டிசைன் இருக்குது, நெக்கும் அதிலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலே ஒர்க்கு கொடுத்துருக்கும் போது இது எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை தான் நம்ம வைக்க முடியும். இப்போ வந்து நமக்கு ஹைட் வந்து 37 நம்ம எடுத்துருக்கோமா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த நெக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து அது ரெடி அளவுலேருந்து நமக்கு 37 இருக்கான்னு பாருங்கள். ஆனால் இதில் 41 இருக்குது, அவ்வளோ ஹைட்டு வேண்டியதில்லை, அவங்க கேட்டது கம்மியான ஹைட்டு தான். அப்படி சொல்லும்போது இதை பார்டர் இருக்கு இல்லையா, பார்டரை பிரிச்சுருங்க. இது வந்து தனியாக தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க, தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம 37 கனெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் மேலே ஏற்றி தைச்சிக்கலாம், மேலே ஏற்றிட்டு கீழே உள்ள மடித்து தைச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி தைச்சிக்கலாம்.
இது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு பார்டர் எது இருந்தாலும் சரி, நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணி மேலே ஏற்றிக்கலாம். இது நம்ம கடைசியில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து இந்த நெக்கு கரெக்டாக வச்சு சென்டர் கனெக்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இந்த தடம் வந்து நம்ம பேக் மார்க் பண்ணோம்ல, அந்த தடம் அதை பார்க்காதீங்க. இதில் வெறும் ரவுண்டு நெக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதிலே டிசைன் இருக்கு இல்லையா, அதனால் அந்த டிசைனுக்கு மேலே ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கால் இன்ச்சு விட்டு சுற்றி வெட்டிக்கோங்க. இப்போ நமக்கு 37 இன்ச்சு வேணும். 37னா இதுதான் 37 இன்ச்சு இல்லையா. அந்த பார்டர் வைக்காமலே நமக்கு இவ்வளோ உயரம் வந்துருச்சு. அப்போது இந்த பார்டர் கீழே வர்றது கனெக்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த பார்டரை மேலே பதிக்கணும். அதாவது தச்சு முடிச்சக்கப்புறம் பதிச்சிக்கலாம். பார்டர் சேர்த்து கரெக்டாக 37 இன்ச்சு வர மாதிரி வச்சுருவோம். தச்சு முடிக்கும் போது இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை. இவ்வளோ ஹைட்டு வேண்டாம், வெட்டிடுவோம். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக், பேக் வந்து இவங்க பேக் எடுத்தது போக ஸ்லீவோட உயரம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க, அதாவது ஃபுல் லென்த்து கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் கிளாத்து பத்து தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் எடுத்துடலாம். பேக் லைனிங் வைக்கும்போது கீழே நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதாவது மடித்து தச்சது போக, இங்கே நம்ம மடித்து தப்போம் இல்லையா, மடித்து தச்சது போக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதாவது 37 இன்ச் இருக்கணும். நம்ம கரெக்டாக இந்த லைனிங் கனெக்ட் பண்ணி வெட்டிடாதீங்க, ஏன்னா லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியாக தான் வெட்டியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி கீழே எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. விட்டுட்டு மெட்டீரியலை வெட்டிடுவோம். பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வெட்டியாச்சு. இப்போ இருக்கிறது நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த்து வருமானா வச்சு பார்க்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க ஒல்லியாக இருக்கிறனால நமக்கு இதில் கொஞ்சம் கிளாத் கிடச்சிருக்கு. ஃபுல் லென்த்து ஸ்லீவ் அப்படின்னா 22 இன்ச்சு வரும். நமக்கு இந்த கை இந்த மணிக்கட்டு இங்கே வரைக்கும் வேணும்னா 22 இன்ச்சு இருந்தால் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 22 இன்ச்சு இருக்கான்னு பார்க்குறேன். 22 இல்லை, மொத்தமே 22 தான் இருக்குது. அதனால் இருக்கிறத அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அதே 3 இன்ச்சு தான் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி தான் வெட்ட வேண்டியது இருக்கும். இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் தேவை கிடையாது. அந்த 3 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணி வெட்டினீங்கன்னா போதுமானது. அந்த சைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து கீழே வந்து நமக்கு 9 இன்ச்சு இருந்தால் போதும். 9 இன்ச்சுனா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழே சுற்றில 9 இன்ச்சு போதும், ஏன்னா கை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். அதனால் இந்த ஆம்கோல் எடுக்கும்போது இப்போ நான் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி தானே எடுத்திருக்கேன் இல்லையா. இதை உங்களுக்கு இந்த கரெக்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேக்கு ஆம்கோல் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைனிங்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க.
லைனிங் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறக்காண்டி சொல்கிறேன், இந்த லைனிங் கனெக்ட் பண்ணி இதை எடுத்து இதில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு, இப்போ அப்படியே ஸ்டிச்சிங் போகலாம். ஏன்னா இதில் நமக்கு ரொம்ப வேலையே கிடையாது, ஃபுல்லாக அதிலே டிசைன் இருக்கிறனால டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ பேக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டை தைச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வேலையே இல்லை, ஏன்னா அதிலே டிசைன் கொடுத்துட்டாங்க. ஒரு லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க, இவ்வளோ பெருசு வேண்டியதில்லை, நமக்கு அந்த கழுத்து அகலத்துக்கு இருந்தால் போதும். நல்ல டிசைன் கொடுத்தனால இந்த லைனிங் மேலே வச்சுட்டு அந்த நமக்கு தடம் இந்த லைனிங் இந்த மார்க் பார்க்காதீங்க. இது வந்து நம்ம பேக்கில் வரைஞ்ச டிசைன் வந்து இதில் அச்சு மாதிரி விழுந்திருக்கு, இதாக இருக்கு இல்லையா. இது சப்போஸ் உங்களுக்கு புதுசாக பழகுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு ரவுண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி இதை வச்சுட்டு தச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா அந்த நான் சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க, உள்ள லைனிங் கிளாத் வச்சு போட்டுட்டு இதை சென்டர் கூட பார்த்துக்கோங்க, சும்மா பார்த்து ரஃபாக ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சென்டரை ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு அந்த சென்டர் வரணும்ல, அதுக்காக சென்டர் அர்க்கத் பண்ணிக்கிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் தச்சுட்டு கூட அதை வெட்டி விட்ருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது புதுசாக பழகிறவங்களுக்காக சொல்கிறேன், இதாக இருக்கு இல்லையா. எப்படின்னு சொல்கிறேன், இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி சும்மா இப்படி தையல் போட்டுக்குருவாங்க. அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு விலகாது, இந்த மாதிரி வளவளன்னு இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் விலகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம இப்படி தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போது நமக்கு சென்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அப்படி வெட்டிடலாம். உள்ளே இல்லை லைனிங் வேண்டியதில்லை, வேணா வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த பாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், வேணா வச்சுக்கோங்க, இல்லை தேவையில்லைன்னா வெட்டிக்கலாம். இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் நல்ல தையல் போட்டதுக்கப்புறம் நெக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக சூப்பராக வந்துடும். ஏன்னா நமக்கு டிசைன் அதில் பண்ண வேண்டியதில்லை, அதிலே இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். தையல் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வந்து நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து சுற்றி லைனிங்கில் தையல் போடுவோம் இல்லையா, நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. அந்த லைனிங்கில் சுற்றி ஒரு கால் இன்ச்சு தள்ளி தையல் போட்டுடலாம்.
எடுத்து ஒரு பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் போட்டுட்டு இந்த லைனிங்க்கு கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க. இந்த வெளிப்பக்கம் இருக்கனால உங்களுக்கு தெரியலன்னா அப்படி லைட்டை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டீங்கன்னா இந்த வெளிப்பக்கம் போடும்போது உங்களுக்கு லூஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக போடலாம். ஒரு சைடு உள்பக்கம் போட்டீங்க இல்லையா, இன்னொரு சைடு இந்த வெளிப்பக்கம் கூட போடுங்க. அப்போ போது உங்களுக்கு இடையில லூஸே வராது. இந்த லைனிங் போக லைனிங் போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்புறம் வெட்டி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க, லூஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போது தைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சுல, இப்போ வந்து பேக் தைக்கலாம். இப்போ நம்ம பேக்கில் மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கும், ஏன்னா பேக்கில் வந்து நெக்கு கொஞ்சம் டிசைன் எடுத்துருக்கோம் இல்லையா. ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்கிறதுனால பேக்கில் பிளெயினாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் பேக்கில் நெக்கு மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இதை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது போடணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சென்டர் விலகாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வளவளன்னு இருக்கிற துணிக்கெல்லாம் இது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம அந்த வரைஞ்சதுலேயே மார்க் பண்ணி ஒரு கால் இன்ச்சு விட்டு அப்படியே வெட்டிக்கோங்க. ஏன்னா பாட்னக்குன்னு சொல்லும்போது நம்ம அகலம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறுகலாக போட்டோம்னா நம்ம கொஞ்சம் இறக்கம் வச்சாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா பாதி பாதி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுது இல்லையா நெக்கு, அப்படின்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊசியில் பாயிண்ட் எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நெக்கு உள்ள அழகாக அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். இதில் வந்து நம்ம ஓரத்தையில் போட வேண்டாம், இடத்தையில் மட்டும் போடுவோம். இடத்தையில் மட்டும் இந்த மாதிரி கிளாத்துக்கு இடத்தையில் மட்டும் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேக் நெக் முடிஞ்சிச்சு. அப்படியே சுற்றி அந்த லைனிங் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுடலாம்.
இப்ப வந்து நமக்கு சென்டர் விலகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்டர்ல ஒரு தையல் போட்டுட்டு தச்சோம் இல்லையா, அப்படிமோ நமக்கு சென்டர் விலகாது, கரெக்டா இருக்கும். அதே போல இன்னொரு சைடு வந்து வெளிப்பக்கம் இருந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் இல்லாம எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சைடு உள்பக்கம் ஒரு சைடு வெளிப்பக்கம் போடும்போது நமக்கு எவ்வளவு லூஸ் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சுத்தி எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டிடுங்க. பேக் ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு, உள்ள கேன்வாஸ் இல்லாமல் அந்த லைனிங் கிளாத்தே உள்ள வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். நீங்க எவ்வளவு கிளாத் விட்டீங்களோ அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கால் இன்ச்சுனா கால் இன்ச்சுல எக்ஸ்ட்ரா நீங்க விட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. மேலே ஒரு ப்ரெஸ் தையல், அதாவது இடத்தையல், அந்த பிசர் வந்து பேக்கில் தள்ளி விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லாமல் சும்மா ரஃப்பாக தான் இதை ஜாயின் பண்ண போகிறோம். கீழே மட்டும் லைட்டாக உருட்டி தச்சுக்கோங்க. இதுக்கு லைனிங் போட்டோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஷோல்டரில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுங்க. இல்லை சப்போஸ் சின்னதாக ஷார்ட்டாக ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் வேணா கூட உள்ள முள்ள மட்டும் லைனிங் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரியும் தைக்கலாம். ஸ்லீவ் இப்போ அட்டாச் பண்ணியாச்சு, பண்ணிட்டு ஸ்லீவோட கீழே பாட்டத்தை வந்து நம்ம எத்தனை இன்ச்சு வேணும் பார்த்துக்கோங்க, 9 இன்ச்சு வேணும் அந்த சுற்றளவு, அதை கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க. ஆம் கொண்டு வரும்போது நம்ம அந்த அர்க்காத் பண்ணியிருப்போம் இல்லையா, அர்க்காத் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலே கணக்காக கொண்டு வாங்க.
ஒரு டைல் போட்டேன், பின்னாடி ஒரு டைல் போடுறேன். இந்த அர்க்கத் பண்ணியிருப்போம், அந்த மார்க்லேயே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. பக்கத்தில் ரெண்டு தேல் போட்டுக்கோங்க, மூணு தேல் வேணாலும் போடுங்க, ரெண்டு தேல் போட்டால் போதும். அதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டுக்கோங்க. இந்த பேக்ல வந்து ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் வந்து நான் இதுல பிடிக்கல. ஏன்னா இதுல வந்து நம்ம அந்த பாட்டினைக்கு வச்சிருக்கனால அந்த டாட் பிடிச்சோன்னா அந்த இடத்துல அவ்வளோ அமைப்பு கிடைக்காது. அதனால நான் இந்த டாட் பிடிக்கிற பயில் இந்த ஸ்டிச்சில் வந்து கரெக்டாக இந்த பக்கமே கொஞ்சம் அதிகமாக வளைவு எடுத்திருக்கேன். எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபிட்டிங் கிடைக்கும். இந்த டாட் பிடிக்கும்போது அதுக்குரிய மெஷர்மெண்ட் நான் இன்னொரு சுடிதார் தைக்கும்போது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இது சைடு ஜாயின் பண்ணுறோம்ல, ஜாயின் பண்ண உடனே இது வரைக்கும் தையல் போட்டது, இப்போ நான் இதை தச்சு முடிச்சிட்டேன், வீடியோ இடையில கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தையல் போட்டுட்டு அந்த தையிலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அடித்து திருப்பும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் மாதிரி. இந்த ஷேப் வந்து அந்த ஸ்கொயர் நல்லா கரெக்டாக கிடைக்கும். அதனால் நான் சொல்கிற உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த தையல் போட்டு நிப்பாட்டிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு மேல வெட்டிருங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் நல்லா கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியும் தானே. அடிச்சுட்டு ஓரத்தையில் இடத்தையில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பேக் லைனிங்கை விட கீழே அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அந்த ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடிச்சு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு கீழே எஜ்ஜு தேலும் மேலே ஒரு தேலும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம இந்த பார்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உயரத்தை கனெக்ட் பண்ணி, அதாவது 37 இன்ச்சு உயரத்தை கனெக்ட் பண்ணி அந்த பார்டரை மேலே பதிச்சு விட்டுடலாம். அப்படியே மேலே பதிச்சு விட்டுட்டு தையல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோப் வந்து இதில் நான் ரெடிமேட்லே இருக்குது, அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த ரோப் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த அட்டாச் பண்ணிக்கோங்க. சுடிதார் முடிஞ்சிருச்சு. இடையில ஒரு 5 நிமிஷம் வீடியோ கட் ஆயிருச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி புரிய வச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச்சர் இதுலேயே நல்லா அழகாக வந்துடும். இந்த சுடிதார் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி கட்டிங் போட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த கட்டிங் வந்து கரெக்டாக 35 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சர் இது போதும். சப்போஸ் அந்த சீட் அளவு வந்து நீங்கள் குறைக்கணும்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். அது ஆல் பாடி அளவு பொறுத்து இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள். இப்போ நான் போட்ட மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, அதில் மாடல் எதுவும் கிடையாது, பேக்கில் மட்டும் அந்த பாட்டனைக்கு தான் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த மாடலும் கிடையாது, ஏன்னா அதிலே டிசைன் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் நமக்கு அதில் எதுவும் வேலை கிடையாது. அந்த ஃபிட்டிங் மட்டும், அதாவது இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சுடிதார் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சுடிதார் அந்த அடுத்து பேண்ட் நான் போடுறேன். ஏன்னா சுடிதார் டிசைன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுடிதார் மாடல் நிறையா நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.